ஏம் அப்படி சாப்பிடுங்க சாப்பிடுமா சாப்பிடுமா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா கோமதி என்ன சொல்ல போறங்களோ என்னது இது புது தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்களோ இல்லத உங்களுக்கு அத்தை உங்க வார்த்தை மீறி வந்தது தப்புதா ஆனா சின்னஞ்சிருசுங்க பாவம் சாப்பிடாம கூட கிடக்குதுங்க அதான் கை கெட்டுற தூரத்துல இதுங்க கஷ்டப்படுறது எங்களால பாத்துட்டு இருக்க முடியுமாத்த ஓஹோ மனசு முழிக்க வலியோட நான் ஒருத்தி இங்க தவிச்சுக்கிட்டு இருக்க என்ன விட இவங்க உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்களா அத்தை அப்ப இவ பேசின பேச்செல்லாம் நியாயம்னு சொல்லாம சொல்றீங்க அப்படிதானே அப்படி அத்தை ஐயோ அத்தை பின்ன நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா நான் என்னன்ன அர்த்தம் பண்ணிக்கிறது புரிஞ்சிடுச்சு என் பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதை அத்தை இப்படி எங்களை வார்த்தையால கொல்றீங்க என்ன நான் கொல்றேனா அப்ப என் புருஷனையும் சாகடிச்சிட்டு என்னையும் வார்த்தையால நோகடிச்சாளே இவ்ளோ என்னன்னு சொல்லுவீங்க காலையில அவ்ளோ ரோஷத்தை காட்டிட்டு இப்ப திருட்டு தனமா ஏன் சோத்த திங்கறதுக்கு அவளுக்கு வெக்கமா இல்ல அத்தை போரே வாசல் வழியா வந்தவகிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் என்ன ஜென்மமோ இங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க உங்க வீட்டு சோத்த திங்கற அளவுக்கு நாங்க ஒண்ணு மானம் கெட்டவங்க கிடையாது நிர்மலா நம்மள நான் இவங்களை கேட்டுக்கோங்க ஆமா அத்தை அவங்கள சாப்பிடுன்னு நாங்க தான் கட்டாயப்படுத்தினோம் ஆனா அவங்க ஒரு பருக்க கூட தொடல பாய்க்கு வந்தபடி பேசுறது பெரியவங்களுக்கு அழகு இல்ல நீங்க சும்மா இரு இனிமேலாவது சின்னவங்க புத்தி சொல்ற மாதிரி நடந்துக்காதீங்க சும்மா இருந்து என்ன வீட்டுக்கு வர்றீங்களா இல்ல இங்கேயே தங்கிடுறீங்களா வரதே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்க வர்றது இதுதான் கடைசியா இருக்கணும் இன்னொரு தடவை பார்த்தே இல்லத்த இனிமே வர மாட்டோம் சரி வாங்க சின்ராசு
காக்கி செட்ட போட்டவங்க எல்லாம் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது சென்றாசு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. வாங்க மாப்பிள்ள. என்ன கண்காணிக்கிற வேலையெல்லாம் வேண்டான்னு உங்க தம்பிட்டு எடுத்து சொல்லுங்க. நான் எதுக்கு மாப்பிள்ள உங்களை கண்காணிக்கணும்? நான் கண்காணிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நடிக்காத சின்ராஸ், நீ என்ன ஃபாலோ பண்ணிருக்க? யார் சொன்னா உங்களுக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்லு, நீ என்ன சந்தேகப்படுறியா? என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு. மாப்பிள்ள, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பின் என்னது, உங்க தம்பி பண்ண காரியத்துக்கு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்றீங்களா? நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, ஒரு பொண்ணுக்கு புருஷன், ஒரு குழந்தைக்கு தகப்பன். என் சொந்த காரணம் என்ன வேவு பாக்குறான் அடுத்தவங்க சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படி நெருப்பில் நிக்கிற மாதிரி இருந்தது. மாப்பிள, உங்க கோவத்துல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. ஆமா மாப்பிள, நான் வேவு பார்த்துதான். ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதா? எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இங்க பாருங்க, அனாவசியமா என் பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க. அடுத்தவங்க பெட்ரூம் குள்ள எட்டி பாக்குறது ரொம்ப அநாகரிகம். அப்பள, உங்களுக்கு நான் எப்படியோ, ஆனா எனக்கு நீங்க அடுத்தவங்க கிடையாது. அந்த ஸ்பீடு வட்டிக்காரன் ஒரு அயோக்கியம், அவன் வீட்டுக்கு போறீங்க, அதை பார்த்து நான் எப்படி மாப்பிள கவலைப்படாம இருக்க முடியும்? ஓ, அதான் விஷயமா? இங்க பாருங்க, முட்டாள்தனத்தோட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த அரையும் குறையமா தெரிஞ்சுக்கிறது. எனக்கு பிசினஸ்ல 1008 பிரச்சனை இருக்கும், அதையெல்லாம் சரி கட்டணும்னா இந்த மாதிரி ஆளுங்களை நான் பார்த்துதான் ஆகணும். எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் மாப்பிள, ஒட்டி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு போய் நிக்கிறது உங்க பிசினஸா? அத்த, உங்க தம்பி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு, நல்லதுக்கு இல்ல. மாப்பிள, நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற நல்லது இல்லைன்னா நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. சின்ராசு, ஏன் இப்படி என்ன வார்த்தையால கொள்றீங்க? நான் உங்களை கேட்டுக்கிறதுலாம் என்ன நம்புங்கிறத மட்டும்தான், அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, அகிலாவும் குழந்தையும் மட்டும்தான் என்னுடைய உலகம். அவங்க என்ன மட்டும்தான் நம்பியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தப்பு பண்ணுவேன்? சின்ராசு, எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் உடச்சி சொல்லிட முடியாது, அது அதுக்குன்னு ஒரு நேர காலம் இருக்கு. பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள, ஏதோ தப்பு நடந்து போச்சு. சின்ராசால உங்களுக்கு இனிமே எந்த தொந்தரவும் வராது. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள. என்ன நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் உங்க வார்த்தையை நம்புறேன். கொஞ்சம் பொறுமையிரு சின்ராசு, அதான் மாப்பிள்ள சொல்லிட்டாருல, அகிலாவும் குழந்தைதான் உலகன்னு. என்ன உலகமா போ, நீயே போய் பாரு. மாப்பிள்ள போற போக்கு தெரியாம அகில அவ்வளவு கஷ்டப்படுறான்னு, சோறு தண்ணி கூட சாப்பிடறது இல்லக்கா. எல்லாத்தை விட அந்த குழந்தைய நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. போய் பாத்தீனா தெரியும் நான் சொல்றது சரியா இல்ல மாப்பிள்ள பேசுறது சரியான்னு.
வணக்கம்மா வாங்க 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 மங்களம்மா இருக்கங்களா இருக்காங்க உள்ள இருக்காங்க அர்ஜெண்டா வந்து வரசனாங்க உள்ள வாங்க வணக்கம்மா ஓ வணக்கம் வாங்க தம்பி உட்காருங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத உங்களை உடனே வர சொன்னேன் சொல்லுங்கமா இத்தனை வருஷமா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அத நானே முன்ன நின்னு நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இத பாருங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த வசந்த விலாச நாலு பாகமா பிரிச்சிடுங்க நீங்க பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வந்தீங்கனா நீங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு நான் சிவனேனு ஒதுங்கிடுவேன் என்னமா சொல்றீங்க எதுக்கு இந்த வீட்டை பிரிக்கணும் அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு அத சொன்னா வேதனைதான் மிஞ்சோ முடிஞ்சதெல்லாம் எதுக்கு கலரிக்கிட்டு நீங்க பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க சர்வேரை வச்சு பிரிச்சிடலாம் இல்லமா நீங்களும் சரி ஐயாவும் சரி இந்த வீட்டை தெய்வம்சமா பாத்துக்கிட்டீங்க நடுவுல அந்த கனகவள்ளி அம்மா கேசலாம் கூட போட்டாங்க அப்பெல்லாம் கலங்காம இருந்துட்டு இப்ப என்னமா திடீர்னு இந்த முடிவு அந்த கனகவள்ளி வெளியில இருக்கிற பக அத சமாளிச்சிடலாம் ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பக இருக்கே இருக்கிற எல்லாரையுமே காவு வாங்கிடும் என்ன புரியல என் மக வயித்துல பிறந்தவ வந்து இந்த வசந்த விலாஸ் உடையணும்னு எழுதி இருக்குப்பா பொறவாசல் வழியா வந்த ஒருத்தி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு எங்கிட்டே மல்லுக்கு நிக்கிறா இதை விட அசிங்கம் வேற என்ன இருக்கு உசிரை விட மானம் முக்கியம் இல்லையா வீட்டை நாளா பிரிச்சு அவ பங்கு அவகிட்ட விட்டு எரிஞ்சாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும் நிர்மலா அவ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நாம எல்லாருமே ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்ங்கிறது அவளோட ஆசையே ஆமா அத்தை நான் வேணா போய் அவளை கூட்டிட்டு வரேன் அவளே சொல்லுவா நீங்க கேளுங்களேன் ஆமா பாட்டி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுக்கலாம் அம்மா அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க வேண்டாம் யாரும் யாரையும் கூப்பிட வேண்டாம் அவ பேசினது பேசினதுதான் நான் முடிவெடுத்தது முடிவெடுத்ததுதான் தம்பி நீங்க வேலையை ஆரம்பி அம்மா நீங்க தீர்மானிச்சதுக்கு அப்புறம் நான் என்னமா சொல்றதுக்கு இருக்கு ஆனா இந்த வீட்டை பிரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குமா என்னது இந்த வசந்த விலாஸ் மேல 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்கறத மறந்துட்டீங்களா மளிகை கடையை டெவலப் பண்றதுக்காக வீட்டு பத்திரத்தை வச்சு தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் போன மாசம் கூட ஐயா கிட்ட நான் இதை பத்தி ஞாபகப்படுத்தினேன் சீக்கிரமே அடைச்சிடலான்னு சொன்னாரு நாம இந்த கடனை அடைச்சாதான் சொத்தை பிரிக்கவோ விற்கவோ முடியுமா சரி தம்பி சொத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்கிற மாதிரி சொத்து மேல இருக்கிற கடன்லயும் எல்லாருக்கும் பங்கு இருக்கு இல்லையா கண்டிப்பாமா ஓ அந்த வகையில பார்த்தா நாலு வாரிசுங்களும் 10-10 லட்சம் கட்டணும் நீங்க போய் அந்த நிர்மலா கிட்ட 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் உரிமையா வந்து சொத்துல பங்கு கேட்க சொல்லுங்க கொடுத்துடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பணம் கட்டுற வரைக்கும் அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல உடனே காலி பண்ண சொல்லுங்க அதுவும் இன்னைக்கே நடக்கணும்